டிகிரி காஃபி போடுறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு இப்போ சொல்லித்தரப்போகிறேன். டிகிரி காஃபினா என்னங்கிற விளக்கமும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 2.5 ஸ்பூன் காஃபி பவுடர் போட்டிருக்கேன். என்ன காஃபி பீன் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த டிகாஷனுக்கு வந்து நல்லா கொதிக்கிற வெந்நீர் தான் ஊற்றணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கிற வெந்நீரை ஊற்றி ஃபஸ்ட்டு டிகாஷனில் போடுறது தான் டிகிரி காஃபி. ஸோ இப்போ உங்களுக்கு அதையும் நான் காட்ட போகிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து டிகாஷனுக்கு வெந்நீர் ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கோம் இந்த பொடியில். இதில் இறங்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிகாஷனில் போடக்கூடியதை தான் டிகிரி காஃபி அப்படிங்கிறது. ஸோ இப்போ பால் எப்படி காய்ச்சணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம பால் காய்ச்சிரும். ஸோ பாலில் வந்து நான் வந்து தண்ணியே ஊற்றலை, தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி தான் காஃபி போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ பால் இப்போ காய்ச்சிட்டு உங்களுக்கு காட்டுறது. ஸோ இப்போ பால் நல்லா இந்த இது மாதிரி தான் காய்ச்சணும். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு பொங்குது இல்லையா, இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல கரண்டியால் 2 தரம் கலரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பால் நல்லா காய்ச்சினா தான் காஃபியினுடைய டேஸ்ட்டே அருமையாக இருக்கும். ஸோ இப்போ பால் காய்ச்சியாச்சு, உங்களுக்கு டிகாஷன் போட்டு காஃபி எப்படி போடுறதுங்கிறது காட்டுறேன். இப்போ இது வந்து முதல் டிகாஷன், அதாவது வந்து பாருங்கள் என்ன ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து டிகிரி காஃபிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிகாஷன். ஸோ இது வந்து 2வது தரம்லாம் ஊற்றுனா இது நம்ம சாதாரணமாக போடுற. ஸோ இது ஃபஸ்ட்டு டிகாஷன். இப்போ இதில் காஃபி எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம காஃபி மிக்ஸ் பண்ண போகிறோம், எப்படி பண்ணுறோங்கிறத பாருங்கள். இது நல்ல பால் தண்ணி ஊற்றாத பால். ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறோம், டிகாஷன் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ பாருங்கள் டிகாஷன் வந்து இதை பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் விடுறேன். டிகாஷன் வந்து கொஞ்சம் நமக்கு வேணும்னா ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து சுகர் ஆட் பண்ணணும். சுகர் வந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்ல சுகரை வாங்கி இதை மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா காஃபி அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கணும், அதுதான் காஃபி. ஸோ உங்களுக்கு அப்போ கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து ஸ்ட்ராங்கு கம்மியாக இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஊற்றிட்டு ஸ்ட்ராங் பண்ணணும். இது தான் டிகிரி காஃபிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த டேஸ்ட் வைஸில் நம்ம காட்டக்கூடியது. ஸோ நீங்கள் இப்படி காட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்தது, இதை பாருங்கள் எப்படி நீங்கள் ஆட் பண்ணி காட்டணும். ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா ஒருத்தருக்கு காஃபி நீங்கள் கொடுக்கும்போதே அந்த டேஸ்ட் வைஸில் பார்த்தாலே நல்லா அருமையாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம காஃபி நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுனா இப்போ டவரா டம்ளார் அப்படிங்கிறதோட தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்படி தான் நம்ம அழகான முறையில் டிஸ்பிளே பண்ணோம்னா காஃபி வந்து பார்க்கவே ரம்மியமாக இருக்கிறதோட இல்லாமல் டேஸ்ட் வைஸில் அருமையாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு டிகிரி காஃபி அப்படிங்கிறது. டிகிரி காஃபி ரெடி.